சுத்தமான உழைப்பு அந்த முதல் ஊர்வலம் தான் அவங்க கொடுத்த உழைப்பு. அடுத்து எங்கள் விபிஸ் எங்களுக்கு அற்புதமாக எங்களை மாதிரியே ஏன் ஃபவுண்டர் டேரக்டர் மாதிரியே எங்களுக்கு எங்கள் கம்பெனிக்கு நம்ம கம்பெனிக்கு வந்து விபிஸ் வந்து கிடச்சது வந்து உண்மையான விபிஸ் என்னுடைய நன்றிகள். சரி, விபிஸ் கிடச்சிட்டாங்க, அடுத்து சிஇடிஸ் வந்து ஒரு 300 பேர் இருக்காங்க, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு உண்மையாகவே எனக்கு டவுட் இருந்து நான் இண்டிவிஜுவலாக கவுன்சிலிங் பண்ண ஆரம்பித்தேன் சிஇடிஸை. பட் 300 பேரும் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லுவோம் ஒன் கோர் ஒன் மிஷன் ஒன் டார்கெட்னு, அதுக்கு ஏற்றால ஒவ்வொருத்தரும் இருக்கலாம். அந்த சிஇடிஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். அந்த சிஇடியை நான் உங்க கூட இருக்கேன், நீங்கள் தைரியம் என்ன பண்ணுங்க அண்ணன், என்ன டார்கெட் கொடுத்தாலும் நீங்கள் வந்து தைரியமாக கமிட்டாகுங்க அப்படின்ட்டு அந்த சிஇடிக்கு பக்கபலமாக இருந்த இடிஸ் அனைவருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் எது அப்படின்னாக்க நான் மட்டும் ஜெயிச்சேன்னு சொல்லாம நானும் ஜெயிச்சேன் கூட அவ்வளவு பேர் ஜெயிக்க வச்சேன். 5 வருஷத்துல நம்மளும் செஞ்சிருக்கோம், நம்மளை நம்பி வந்த யாரோ 10 பேர் அல்ல, நம்மளை நம்பி வந்த 10 பேருமே ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து என்னுடைய நம்ம நிறுவனத்தில் இருக்க ஒவ்வொரு நபருக்கும் வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு பக்கபலமாக இருந்த அட்மின் ஸ்டாஃப், வேற எனி அட்மின் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். சவுண்ட் இன்ஜினியர் பேச விடாமல் நம்மளுக்கு பாட்டு போடுற ஆர்வத்துக்கு நம்மளுடைய நன்றிகள். ஃபோட்டோகிராஃபர் டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். மேபி யாராவது நான் விடுபட்டிருந்தா கூட எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. ஃபஸ்ட்டு வாழ்க்கை அப்புறம் நன்றியை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன். இது வந்து தனி மனித வெற்றி வந்து கிடையாது, இது தனி ஒருவராக உருவாக்கப்பட்ட வெற்றி நிச்சயமா கிடையாது, இது வந்து ஒரு கூட்டு வெற்றி தான். நம்ம இன்னைக்கு 5 வருஷத்தை வந்து சக்சஸ்ஃபுல்லா நிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தது மட்டும்தான். நான் அடிக்கடி மீட்டிங்ல வந்து சொல்லுவேன், நம்மளுடைய பலம் இது பணமா பிளானா ப்ராடக்டா எதுவுமே கிடையாது, நம்ம ஒன்னா இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பலம். தாராளமாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இந்த 14 பேர் சிம்பிளாக சொல்லாமல் இந்த 14 பேரும் ஒரு வருஷம் தான் சொன்னாங்க. ஒரு வருஷம் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, மழை பெஞ்சாலும் சரி, பெய்யாட்டாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அடிக்காட்டாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, கஷ்டம் இருந்தாலும் சரி, சந்தோஷம் இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு வருஷம் வேலை பார்ப்போம். ஒரு வருஷத்தில் நம்ம வச்ச டார்கெட் நிச்சயமாக எடுத்துருவோன்னு சொன்னோம். பட் அந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் வச்ச டார்கெட் வெறும் 25 டைமண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டை வச்ச முதல் வருடம். ஆனால் முடிக்கும் போது எத்தனை டைமண்ட் கொண்டு வந்தோம், 250 டைமண்ட். இது முதல் வருடம் முதல் நாள், பட் இது 5வது வருடம் முதல் நாள் இது கரெக்டா. அன்னைக்கு 12 பேர் இருந்தோம் நாங்கள், 2 பேர் இன்னைக்கு குறைஞ்சது 1500 பேரும் ஒரே மிஷன்ல ஒரே டார்கெட்ல ஒரே கோர். இந்த வருஷத்துடைய கடந்த வந்த பாதை 5 வருஷம் முதல் ஆண்டுல ஆரம்பிச்சு 12 பேரோட ஆரம்பிச்சு அடுத்து இப்ப 45 விபி, 350 சிஇடி, 1000 இடி, லட்சக்கணக்கில் பிரைம் மெம்பர்ஸ் இன்னைக்கு இவ்வளோ பலத்தோடு வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம இருக்கோம். சர்வ நிச்சயமாக என்னால் வந்து நிச்சயம் சர்வ நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், கண்டிப்பாக இந்த உலகத்தையே நம்ம திரும்பி பார்ப்போம்.
நான் வந்து அதுக்கான வேண்டுதல் இன்னைக்கு ஃபிஃப்த் இயர் அனிவர்சரி முன்னிட்டு நான் உங்கள்கிட்ட வேண்டுதலா வைக்கிறது ஒரே ஒரு குறிக்கோள், ஒரே ஒரு வேண்டுதல் தான். என்ன சார் செய்யணும்? நீங்க சம்பாதிச்சா நம்மளுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியா வந்து அமையும். ஒவ்வொருத்தரும் அதாவது அகைன் நம்ம சம்பாதிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, என் டீம்ல யாரோ 10 பேர் சம்பாதிச்சாங்க, அது கிடையாது. என் டீம்ல என்னை நம்பி என் கூட இருக்கிற 10 பேர்த்தையும் நம்ம சம்பாதிக்கணும். அது எனக்கு வந்து உங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுதல், ஆர்டர் எப்படிதான் எடுத்துக்கணும். திருத்தர் அங்க சரியில்ல, நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுதல் இது. செய்யலாமா? கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு 1500 பேர் இருக்கோம். அன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் 10 பேரை சம்பாதிக்க வச்சோம்னா எத்தனை பேர்? நான் திரும்ப கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும் சரி, பட் இன்னிலிருந்து குறிச்சுக்கணும், அடுத்த 1 வருஷத்துக்கு எது நடந்தாலும் சரி, உங்களுக்கான டார்கெட் சர்வனிச்சு என்ன பண்ணியாகணும், நடந்தே தீரணும் அப்படிங்கிறத நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்த இந்த வருஷங்கள் திருத்தியர் அனுவர்சரியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பிளான் பண்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இங்க சொல்ல மாட்டோம், கரெக்டா? கரெக்டா? எப்ப சொல்லுவோம்? செஞ்சுட்டு சொல்லணும், கரெக்டா? முதல் விஷயம், இந்த திருத்திய ராஜேஸ்வரில் வந்து நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன். நம்ம நிறுவனத்தோட அடுத்த பரிமாணம் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அந்த விஷயத்த நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போறேன். அதை வந்து என்னையும் நம்பி, என்னையும் பாபுவை நம்பி, எங்களுக்காக அந்த உசரம் கொடுத்து முதல் வருடத்தை வந்து டெவலப் பண்ண 12 ஃபவுண்டர் டைரக்டருக்கும் நான் இந்த விஷயத்தை டெடிகேட் பண்ணேன். அவங்களுக்காக நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். 12 பேர்